எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு எதுவாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெண்டு இதை வச்சுட்டு நம்ம குழம்பிகிட்டு இருக்கோம். தை வந்து நம்மளுடைய தமிழ் புத்தாண்டா, இல்லை சித்திரை வந்து நம்ம தமிழ் புத்தாண்டா அப்படின்னு. தமிழ் புத்தாண்டு முதல் முதல்ல எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறது விவசாயத்தின் அடிப்படையில் தான் உருவாயிருக்கும்னு அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். ரெண்டு விதமாக நம்ம முன்னோர்கள் கணிச்சிருப்பாங்க. ஒன்று, சூரியன் உதிக்கிறத வச்சு, சென்ட்ராக சூரியன் வச்சோம்னா சித்திரை மாதம் வரும். அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பியும் ரைட் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி சென்டர் வரதுக்கு அடுத்த வருஷம் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம கணிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு முக்கியமாக ஆதாரமாக விளங்குறத வந்து தமிழ் புத்தாண்டை நம்ம வந்து விவசாயத்தின் அடிப்படையில் நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழ் புத்தாண்டு இன்னும் இல்லை, எந்த புத்தாண்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து ஒரு தொடக்கத்தை தான் நம்ம வந்து புத்தாண்டுன்னு சொல்லுவோம். முடிவை வந்து நம்ம இதை சொல்ல மாட்டோம், அந்த ஆண்டு முடிவு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து தொடக்கத்தையும் விழாவாக எடுத்து கொண்டாடுறோம், முடிவும் விழாவாக எடுத்து கொண்டாடுறோம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா, சித்திரை மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய காலம். அதாவது புயல் மழை இல்லாமல் வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவோம். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் அனல் அடிக்க வெயில், பயங்கரமான வெயிலாக இருக்கும். அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாகி வெப்பத்தை தணிக்கிறதுக்காக மழை பெய்யும். இந்த மழை பார்த்திங்க அப்படின்னா, ஏரி குளம் ஏரிகள் அடிச்சுட்டு போகிற மாதிரியும், குளங்கள்லாம் நிறையிற மாதிரியும், பயங்கர சூறை காத்தோட மழை பெய்யும், பயங்கரமான காற்றாக இருக்கும். ஸோ இது வந்து சித்திரை மாதம் பெய்யக்கூடிய மழை. என்னையை பொறுத்தவரையிலும் விவசாயத்தின் அடிப்படையில் சித்திரை மாதம் தான் வந்து நம்ம வந்து தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுவோம். என்னென்ன ஏன் என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நிலங்களை வந்து சித்திரை மாதம்தான் வந்து முதல் முதல்ல நிலத்தை வந்து உழுது வைப்பாங்க. இதற்காக வெறும் எந்த ஒரு விவசாயம் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு தானியங்களும் போட மாட்டாங்க, சும்மா வெறு உழவு ஓட்டி வைப்பாங்க. எதுக்காக வெறு உழவு ஓட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பயங்கரமான மழைகளும் பெய்யும் பொழுது தண்ணி வந்து காடுகளை விட்டு வெளியே ஓடிடக்கூடாது அப்படிங்கிறக்காக டிராக்டர் வச்சு ஓட்டோம்னா எப்படி இருக்கும், பாறு பாறாக இருக்கும். அப்போ மழை பெய்யுன்னா தண்ணி வந்து பூமிக்குடியே நல்லா இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் அந்த மழைக்காலம், அந்த சித்திரை மாதமெல்லாம் மழையெல்லாம் பேஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக நம்ம அதிகமாக பார்த்தோம்னா, சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய கோவில் விழாக்கள் அதிகமாக வந்து முளைப்பாரி எடுப்பாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த வருடத்துக்கு உண்டான தானியங்கள் நல்லா ஒரு முளைக்கும் தருணத்தில் இருக்கா அப்படிங்கிறது முன்னோர்கள் வந்து ஒரு பரிசோதனை செய்கிறக்காக ஒரு கோவில் விழா எடுத்து அதில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தானியங்களை போட்டு முளைப்பாரியை போட்டு எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ இதுவே நம்ம வந்து தை மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க, அது வந்து விவசாயம் முடியக்கூடிய காலகட்டம். நம்ம வந்து நெல் எல்லாமே வந்து அறுத்து முடிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டங்களில் பெரும்பான்மையானது மழை பெய்யாது, பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும், மழையே பெய்யக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. இந்த காலகட்டங்களில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாத்தையும் அறுத்து எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேமிப்பக்கூடிய இடத்துல சேமித்து வச்சுருவாங்க. இதற்காக உதவியதாக நம்ம இயற்கையை வணங்குறதுக்காக முதல்ல சூரிய பொங்கல் வைக்கிறோம். அப்புறம் நமக்கு உதவி செஞ்சதுக்காக கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டு பொங்கல் வைக்கிறோம். அப்புறம் பூ பொங்கல், இந்த மாதிரி நிறைய பொங்கல் ஒவ்வொன்றுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி வைக்கிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம தொடக்கம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சித்திரையில் தான் வருது. இந்த தை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து பெருமளவில் வேலை இருக்காது. அந்த மாதிரியான சித்திரை அடுத்த பருவமழை அடுத்த வெப்பச்சலன மழை பெய்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மம்முட்டி கடப்பாறை கொத்து இது எல்லாம் வந்து தீட்டி வைக்கிறது, சுத்தம் பண்ணி வைக்கிறது, உடஞ்சி போனதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, மாட்டு வண்டிக்கு உண்டான சக்கரங்களுக்கு உண்டான தேய்மானம் இது எல்லாம் சரி பண்ணி வைக்கிறது, மாடுகளுக்கு உண்டான அந்த காலில் எல்லாம் வந்து தேஞ்சு போயிருக்கும், உளவோட்டி உளவோட்டி குழம்பு பாதங்கால் வந்து தேஞ்சு போயிருக்கும், அதை இரும்பு ராடு இரும்பு வச்சு அடிப்பாங்க, அதை செஞ்சு வைக்கிறது. அப்புறம் ஆடுகள் ஓட்டக்கூடிய பட்டிகளெலாம் வந்து அந்த கட்டைகள்லாம் வந்து இத்து போயிருக்கும், பேஞ்ச மலையில் இத்து போயிருக்கும், அதையெல்லாம் வந்து சரி பண்ணி வைக்கிறது,
இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த சித்திரை வரும், அப்போ சித்திரைக்கு எல்லாருமே தயாராகிடுவாங்க. இந்த போக நம்ம என்ன விளைவிக்கலாம் அப்படின்னு. அப்படின்னா நம்ம வந்து தமிழ் புத்தாண்டை நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தை மாதத்தை எடுத்துக்க முடியாது, சித்திரை மாதத்தை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து விவசாயத்தின் தொடக்க காலம். தை என்பது விவசாயம் முடியக்கூடிய இடம். தை மாதத்தில் யாரும் விதைச்சி புதுசாக ஒன்று பண்ண மாட்டாங்க, ஏன்னா அடிக்கிற வயலுக்கு எல்லாமே கருகி போயிடும். அதனால் என்னை பொறுத்தவரையிலும் சித்திரை என்பது தமிழ் புத்தாண்டாகத்தான் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. உங்களுக்கு தெரிஞ்சது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.